ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் கார்த்திகா ஃப்ரம் சாந்தி ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம July 29, 2022 இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 4 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட PDF பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே இந்த PDF வந்து அவைலபிளாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து இப்போ நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறோம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர், தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ண மாதிரி வீக்லி வந்து உங்களுக்கு MCQs வந்து இருக்கும், குவிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ MCQs வந்து உங்களுக்கு ஸ்டடி படி சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஆன்சர் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து லைவாக வந்து டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து 3 weeks வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கம்மிங் சண்டே பார்த்திங்களா, அதுதான் வந்து லாஸ்ட் டெமோ கிளாஸ். அதோடு வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸ் வந்து ஓவர். ஸோ இனி அடுத்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ எனிவே வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் யாராவது வந்து ஜாயின் பண்ணலை, அட்லீஸ்ட் நான் டெமோ கிளாஸ் கூட இன்னும் நான் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீக் வந்து டெமோ கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இதில் நீங்கள் UPSC மட்டும் கிடையாது, TNPSC ஆல்சோ. ஸோ TNPSCயும் சேர்த்தி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ Group 1 எல்லாமே பார்த்திங்கன்னா UPSC ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூனியன் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ வந்து இந்த இதில் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதோட லிங்க் எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி படியோட லிங்க் வந்து நான் தரேன். நம்மளோட சாந்தி ஐஏஎஸ் குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். டெஸ்ட்டுக்கான அந்த க்வெஷ்சன் எல்லாமே வந்து லிங்க் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். தென் வந்து லைவ் மீட்டிங்க்கும் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோவாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஜிஎஸ் கோர். ஸோ இன்றைக்கி ஜிஎஸ் கோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விமன் ரிலேட்டடாக, டு எஜுகேட் அ கேர்ள் இஸ் டு ரெடியூஸ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வறுமையை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உடனே யாரும் கேட்காதீங்க, அப்போ நாங்கள் பாய்ஸுக்குலாம் எஜுகேஷன் கொடுத்தா வறுமை குறையாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பாய்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும், மோஸ்ட்லி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. பட் ஆனால் கேர்ள்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்கள என்ன பண்ணுவாங்க, சப்ரஸ் பண்ணிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு எஜுகேஷன் கேர்ள்ஸ் வந்து போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த சேலரி வந்து யாருக்கு போகும், அவங்க ஃபேமிலிக்கு போகுமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வறுமையிலேருந்து அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் தப்பிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க, டு எஜுகேட் கேர்ள்ஸ் இஸ் டு ரெடியூஸ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது விமன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ் பேப்பர் 1 இதெல்லாம் வந்து நீங்கள் உமன் ரிலேட்டடாகவோ, ஜிஎஸ் பேப்பர் 2 இந்த மாதிரி எதில் வேணாலும் உங்களுக்கு விமன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏலையும் கூட உமன் ரிலேட்டடாக உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம், கோட் பண்ணிக்கலாம். இந்த வேர்டை வந்து நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை வந்து என்ரிச்மெண்ட் பண்ணு. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோஃபி அண்ணா, இவர் தான் வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலி அவாலுவேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ இது நேரோ வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் நம்ம நேற்றே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. அதுக்கு முன்னாடி வந்து மணி லாண்ட்ரிங்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு லாண்ட்ரினா என்னென்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்தோமா. லாண்ட்ரினா என்ன, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு துணியை வந்து துவைச்சி காய போடுறது, அவ்வளோ தானே. ஸோ அதுதான் வந்து நம்ம லாண்ட்ரி போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பணத்துலேயும் பார்த்திங்கன்னா டர்ட்டி மணி அப்படின்னு சொல்லுவோம். டர்ட்டி மணினா பணம் அழுக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பணம் வந்து பார்த்திங்கன்னா வந்த முறை வந்து அழுக்கானது. ஸோ அதுதான் வந்து டர்ட்டி மணி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன வந்து டர்ட்டி மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு போதை மருந்து வந்து கடத்தி அது மூலிமா சம்பாத்தியம் பண்ண பணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவிரவாதத்தில் வந்து ஈடுபட்டு அது மூலிமா சம்பாத்தியம் பண்ண பணம், இதெல்லாம் வந்து நல்ல பணம் கிடையாதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து தப்பான வழியில் வந்த பணம் அப்படி தானே. ஸோ இந்த பணத்தையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டர்ட்டி மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டர்ட்டி மணியை என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக வந்து பேங்க்கில் போட முடியுமா, எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதை வந்து அந்த டர்ட்டி மணியை சுத்தமான மணியாக மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்க, இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்கார்,
ஏங்கிற பர்சன் இருக்காரு. இவர் வந்து ட்ரக் ஃபினான்சிங் பண்ணி சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து நிறைய வந்து காசு வச்சுருக்காரு, டாலர்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு. ஸோ அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கம்பெனி என்ன சொல்லலாம், நேற்று நம்ம ஒரு பிரியாணி கம்பெனின்னு தானே சொன்னோம், சரி நான் அதே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இவர் வந்து டெய்லி வந்து பிரியாணி வந்து ஒரு பிரியாணி கம்பெனி வைக்கலாம், பட் சும்மாத பிரியாணி கம்பெனின்னு வச்சுருக்காரு. இதிலேருந்து அவர் ஒன்றும் ஆல்ரெடி வச்சுருக்க பணத்தை வந்து பிரியாணி கம்பெனி மூலிமா காமிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாரு. ஸோ இது மூலிமா ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டார். இதில் இந்த மாதிரி வந்து போதை மருந்து கடத்தி 100 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டார். இந்த பணம் ஃபுல்லாக அவருக்கு பிளாக் மணி, அப்படி தானே, டர்ட்டி மணின்னு சொல்லுவோம். இதை எப்படி அவர் ஒயிட் மணியாக மாற்றுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரியாணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி பார்த்திங்கன்னா டெய்லி விற்கிறது என்னமோ ஒரு 50-100 பிரியாணி தான் விற்கிது. அவர் எப்படி காமிப்பார்னா, ஒரு 10,000 பிரியாணி விற்றதாக வந்து காமிச்சிருவார் கணக்கில். காமிச்சு அந்த 10,000 பிரியாணிக்கு எவ்வளோ காசு வந்திருக்கோ அந்த காசை இந்த பணத்திலிருந்து எடுப்பார். இப்போ 1 லட்சரூபான்னு வச்சுக்கோங்க, 1 லட்சரூபாய்க்கு கணக்கு காமிக்கிறான், அன்றைக்கி விற்றது என்னமோ 10,000 தான், பட் 1 லட்சரூபாய்க்கு இன்றைக்கி பிரியாணி விற்றுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் 1 லட்சம் பிரியாணி விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சிடுவார். இப்படியே இங்கே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பிரியாணி விற்ற மாதிரியே கணக்கு காமிக்கிறாரா? ஸோ அதுதான் பிளாக் மணி. எப்படி ஒயிட் மணியாக மாற்றினார், ஒரு பிரியாணி கடை போட்டு அந்த பிரியாணி கடையில் இவ்வளோ பிரியாணி விற்றுருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டார், அப்படி தானே? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி செயல் வந்து ரொம்ப தவறான செயல் அல்லவா? ஸோ அதனால் வந்து இது என்ன பண்ணணும், நம்ம வந்து தடுக்கணும். அதுக்காக தான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலிமா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அதிகாரின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு தான் வந்து பவர் இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம நேற்று சொல்கிறேன், நேற்று நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிக்கு வந்து அதிகமான பவர் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா, இந்த மணி லாண்ட்ரிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு குற்றம், இது வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதம் பண்ணுற அளவுக்கு குற்றமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது செக்ஷன் 3 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 24 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிவர்ஸ் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து ஏ, இவர் வந்து பார்த்திங்கன்னா மணி லாண்ட்ரிங் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மலாக ஒரு பர்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்து ப்ரூஃப் பண்ணணும், ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணணும், அதானே? பட் ஆனால் இந்த கேஸில் எப்படி அப்படின்னா, இந்த பர்சன் வந்து ப்ரூஃப் பண்ணணும், நான் வந்து நிரபராதி, நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூஃப் பண்ணணும். இப்போ பேர்டன் யாருக்கு இருக்குது, பர்சன், இந்த அக்யூஸ்டுக்கு தான் பேர்டன் இருக்குது, போலீஸ்க்கு பர்டன் இல்லை. நார்மலாக கேஸ்னா போலீஸுக்கு தான் பர்டன், அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். பட் இப்போ அக்யூஸ்டுக்கு தான் பர்டன் இருக்குது, அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரூஃப் வந்து இப்போ யாருக்கு பர்டன் ஆயிடுச்சு, ரிவர்ஸ், முதல்ல போலீஸ்க்கு இருந்துச்சு, இப்போ அக்யூஸ்டுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா சம்பாத்தியம் பண்ண பணத்தை மூலிமா வச்சுருக்க ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணிடுவாங்க, பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு பர்சனை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் போடுவீங்களா? ஸோ அதை வந்து அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துடணும், அந்த பர்சன்கிட்ட, நான் எதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ணேன், என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. பட் இதில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா வெளியில் போய் அவங்க மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மணி லாண்ட்ரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மணி பில் மூலிமா பண்ணுறாங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. மணி பில் மூலிமா பண்ணால் லோக்சபாவுக்கு அதிகமான பவர் இருக்குது, ஏன்னா மணி பில் லோக்சபாவில் பாஸ் பண்ணால் போதும், ராஜ்யசபாவுக்கு சும்மா அனுப்பிச்சி வச்சா போதும். பட் லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். ஈவன் ஆதார் கூட இப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க, மணி பில் மூலிமா. அப்போ இது மணி பில் மூலிமா கொண்டு வரதுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் லார்ஜர் பெஞ்ச் மூலிமா வச்சு இதை பற்றி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7 ஜட்ஜஸ் கொண்ட குழு மூலிமா மேபி வச்சு பார்க்கலாம், இந்த மாதிரி நாங்கள் வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த ஆத்தர் அப்படின்னா, எல்லாமே ஓகே, பட் ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்கில் வந்து இந்த ரிலேட்டடாக, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ரிலேட்டடாக வந்து சில பர்சன்ஸோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு, அதை பாதுகாக்கிறதுல வந்து இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க, யாராவது வந்து டெரரிசம் பண்ணுறவங்க, நார்கோட்டிக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, கரப்ஷன், அப்புறம் வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் இப்போ வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 1,000 ரூபாய் மட்டும்தான் காமிச்சிட்டு 9,000 ரூபாய் வந்து அவங்களே வச்சுக்கிறது, லைக் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறது,
அவங்களோட வருமானத்துக்கு இவ்வளோ டேக்ஸ்ன்னு இருக்கும், பட் வருமானத்தை கம்மியாக காமிச்சு டேக்ஸ் எவேஷன் பண்ணுறது டியூட்டிஸ் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் வந்து ஓகே. பட் ஆனால் வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராட், ஃப்ரோஜரி, சீட்டிங், கிட்னாப்பிங், ஈவன் காப்பிரைட், இப்போ யாராவது ஒருத்தவங்க புக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த புக்கு இன்னொருத்தவங்க ரெடி பண்ணால் கூட அதுவும் இதை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ட்ரேட் மார்க் இன்ஃப்ரென்ச்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதுலேயும் வந்து ஃப்ராட் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன நீங்கள் ஃப்ராடு சொல்லுவீங்க, இப்போ ஒருத்தன் 10 ரூபா எடுத்தாலும் ஃப்ராடு தான், 100 ரூபா எடுத்தாலும் ஃப்ராடு தான், 1 கோடி எடுத்தாலும் ஃப்ராடுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இது கேட்டகரியில் என்ன மாதிரி ஆங்கிளில் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதில் பேசிக்காக சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இவங்களுக்கு பெயில் கிடையாது, அதுவும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஓகே கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வார்ட் நம்பர் டூ நாட் ரிவைல் அபவுட் டைகர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 29th July. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆர்டிக்கல் டுடே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டைகர் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே வந்து டைகரோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க, IUCN வந்து சொல்லியிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த டைகரோட பாப்புலேஷன் 2005 பார்க்கும்போது 40% வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்டென்ஷன் ஆகிறது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஷ்சன் மார்க் தான், அப்படி தானே. இப்போ ஒரு இடத்துல மொத்தமாக எல்லா பாப்புலேஷனும் ஒரே இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய நோய் வந்துச்சுன்னா மொத்தமாக இந்த பாப்புலேஷன் அழிஞ்சிருமா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெனட்டிக் அண்டு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஏ அப்படிங்கிற இடத்துல இங்கே டைகர் இருக்குது, இங்கே நிறைய டைகர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பிங்கிற இந்த இடத்துலையும் வந்து நிறைய டைகர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வேறு வேறு இடத்துல. அது மாதிரி சி அப்படின்னா இங்கே நிறைய டைகர்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த குட்டியோண்ட இடத்துல தான் வந்து இருக்குது, ஒரு 100 டைகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடய பாப்புலேஷன் டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆயிரும், அப்படி தானே? ஸோ அப்படி இல்லாமல் ஒருவேளை இந்த டைகருக்கும் இந்த டைகருக்கும் போகிறதுக்கு வந்து ஒரு வழிகள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே போய் வந்து இதை இனப்பெருக்கம் பண்ணிக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஜீன் வந்து இங்கே இருக்கிற ஜீன் வேறு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏதாவது டிசீஸ் வந்தால் கூட. இதே இங்கே இருக்கிற டைகர் இங்கேயே வந்து இனப்பெருக்கம் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட அந்த வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அந்த லைக் பார்த்திங்கன்னா அந்த ஜெனிக் ஜீன் அப்படிங்கிறது வந்து மாற்றம் ஏற்படாது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு நோய் வந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒன்றா வந்து செத்து போயிடும். பட் இங்கே இருக்கிற டைகர் இங்கே போக வைக்கணும், அதுமாதிரி இங்கே இருக்கிற டைகர் இங்கே போக வைக்கணும், இங்கே இருக்கிற டைகர் இங்கே போக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யணும். பட் இதெல்லாம் ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய வந்து ரோடு போடுறாங்க இந்த மாதிரி. ஈவன் பார்த்திங்கன்னா டைகர் இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து ஏகப்பட்ட ஸ்பிளிட் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி முடியும்? பட் இதையும் நம்ம பார்க்கணும், ஜெனட்டிக்ஸையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நம்ம கனெக்டிவிட்டியும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன்னா நிறைய டைகர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்க டைகர்ஸ்க்கு சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, டிஎன்ஏ மோஸ்ட்லி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ஒரே இதில் அழிஞ்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு இடம் இருக்கணும், இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிற டைகர் இங்கே வரணும், இங்கே இன்ப்ரீடிங் இருக்கணும், அதுவும் இங்கே இருக்க டைகர் இங்கே வந்து ப்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதோட ஜீனுக்கு சொல்லிட்டு சில டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம டைகரோட பாப்புலேஷன் அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், அப்படி தானே? ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் வந்து அந்த நம்பர்ஸ் மட்டுமே டைகரை கன்சர்வ் பண்ணுறதுக்கான அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைகர் அப்படிங்கிறது IUCN என்னவா இருக்குது? ஸோ என்டேஞ்சர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எந்த ஷெடியூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், தப்பானாலும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரிட் அபவுட் டீன் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக்காக வந்து இதை பார்க்கலாம். ஸோ நேற்று தான் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணு தன்னோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இருக்கும்ல, ஒரு 15 வயசுலேருந்து 49 வயசுக்குள்ளே தான் அவங்களால வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அவங்களால வந்து குழந்தை பெக்க முடியும். ஸோ அந்த ஏஜுக்குள்ளே தன்னோட அந்த பெண் தன்னோட வாழ்நாளையில் எத்தனை குழந்தைகள் வந்து பெக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுதான் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி அப்படின்னா
நம்ம நாட்டில் வந்து 2.1 தான் வச்சுருக்கோம். 2.1 வந்துருச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். 2.1க்கு மேலே போச்சுன்னா அது அதிகமான பாப்புலேஷன் அர்த்தம். 2.1 கீழே வந்துச்சுன்னா அது கம்மியான பாப்புலேஷன் அர்த்தம். அது என்ன 2.1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, அப்பா இவங்க அம்மா, சரி நாளைக்கு வந்து இவங்க இறந்துட்டாங்க, எப்படி ஃப்யூச்சரில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக, அப்பாவுக்கு பதிலாக ஒரு குழந்தையும் அம்மாவுக்கு பதிலாக ஒரு குழந்தையும் வந்து உருவாக்கணும் இவங்களுக்கு அடுத்ததான். அதான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. தான் இருக்கு தனக்கு அப்புறம் ஒரு குழந்தை, இவங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை, தனக்கு அப்போனா இப்படி பாப்புலேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும்ல, அதுக்கு தான். அது ஏன் வந்து 2 வைக்காமல் 2.1, சில நேரம் வந்து மோர்டாலிட்டி நடக்கும், அதனால தான் 2.1 வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்டில் நம்மளோட டார்கெட் வந்து 2.1 தான், பட் இப்போ வரும்போது எப்படி இருக்குன்னா 2.0 இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2.0 இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் வந்து அதில் கம்மியாக இருந்தாலும் கூட இந்த ஹை டீனேஜ் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்கண்ணே, டீனேஜ்னால் கல்யாணம் வந்து வயசு வரதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, குழந்தை திருமணம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்குது. பட் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலி பிளானிங் விஷன் 2030 டாக்குமெண்ட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டீனேஜில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கருத்தடைன்னு சொல்லுவாங்களே அதை பற்றின ஆக்சஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 3 ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எது தேவை அப்படின்னா ஆக்சஸ், தென் வந்து அஃபோர்டபுள், அடாப்டபிள். ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷயம் வந்து கிடைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு அமௌண்ட் வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 கான்செப்ட் நேற்று முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பீகாரில் தான் இந்த மாதிரி அதிகப்படியான ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது, டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் ஈவன் வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் 5 கூட 18 ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறையா பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மெஜாரிட்டியாக மோர் தென் 22% ஐ திங்க் அதுக்கு மேலேயே. ஸோ அவ்வளோ பேர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க முன்னாடியே. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை. அப்படிப்பட்ட நாட்டில் வந்து இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கும்போது மேபி 2.0 இருக்குது, பட் இது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரைவேட் செக்டர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணணும், நிறைய வந்து இந்த கருத்தடையில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க வைக்கணும், நிறைய பேர்த்துக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஆண்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறதுல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோ பிளான் டு செட் அப் அ கமிட்டி டு இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்ட் வந்து எது ரிலேட்டடாக அப்படின்னா போன சாட்டர்டே நான் நினைக்கிறேன். ஸோ அதில் ப்ரைவேட் மெம்பர் பில்லாக வந்து ப்ரைவேட் மெம்பர்னால் என்ன சொன்னேன், மினிஸ்டராக இல்லாதவங்க எம்பி அவங்க தான் வந்து ப்ரைவேட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கு ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கான எந்த பிளானும் கிடையாது, அப்படி எதுவும் செட் பண்ணுற மாதிரி எந்த பிளானும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிலிம்ஸில் ரொம்ப முக்கியம், நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஒரு சட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் கண்ட்ரிக்கும் ஒரே ஒரு லா. இது வந்து எந்த விதமான ரிலீஜியஸாக இருந்தீங்கனாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து புத்திஸ்ட் ஜைனீஸ் பார்சிஸ் எதுவாக இருந்தீங்கனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான், ஒரே காமன் தான். மேரேஜாக இருக்கட்டும், டைவோர்ஸாக இருக்கட்டும், இன்ஹரன்ஸாக இருக்கட்டும், அடாப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஹிந்துஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இதே முஸ்லீம்ஸ் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண பியூபர்ட்டிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அது அவங்களோட சட்டம். அதே மாதிரி டைவோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் ஒரு மாதிரி டைவோர்ஸ் இருக்குது, முஸ்லீமில் ட்ரிபிள் தலாக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கத்தானே செய்யுது. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, இப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா போஸ்கோ ஆக்ட் படி பார்த்திங்கன்னா 18 கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து செக்ஷுவல் இந்த மாதிரி இருந்தால் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த சட்டம் படி பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி
கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு 18 வயசு வர கீழே இருப்பாங்க. ஸோ அப்போ அப்பையும் வந்து கோர்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. அது மாதிரி நிறைய வந்து ஈவன் நிறைய குழப்பங்கள் வந்து ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கிறதுனால மேரேஜுக்கும் டைவர்ஸுக்கும் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கிறதுனால பெரிய கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு கோர்ட்டு. இதுக்காகவே வந்து நிறைய தடவை ஆத்தர் சொல்லியிருப்பார், நிறைய வந்து பிரைவேட் மெம்பர் பில்லும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இது என்னாச்சுன்னு தெரில, மேபி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போய் நியாயம் கேட்க முடியாது, ஏன்னா அது என்ஃபோர்சபிள் கிடையாது. பட் ஆனால் சட்டம் இயற்றுறவங்க வந்து இந்த டிபிஎஸ்பியை மனசில் வச்சுக்கிட்டு சட்டம் இயற்றலாம். ஏன்னா இது நல்ல ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லா நன்மைகளுமே இதில் இருக்குது. இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த சட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு தான் வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். இதை சட்டம் இயற்றுறவங்க வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வந்து என்ஃபோர்சபிள் கிடையாது, இது கண்டிப்பாக வந்து இது வந்து வயலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா நீங்கள் போய் நிற்கலாம், பட் டிபிஎஸ்பி வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிற்க முடியாது. இது ஆர்டிகல் 44 வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஸ்டேட் வந்து இது வந்து மொத்த டெரிட்டரிஸ்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செய்கிறதுக்கு வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு. இது எதில் வரும் அப்படின்னா ஆர்டிகல் 44, இது ரொம்ப முக்கியம், டிஎன்பிசியாக இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 37 என்ன சொல்லிடுவாங்கன்னா இது ஜஸ்டிசபிள் கிடையாது, இது பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போய் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இது நல்ல ஒரு கவர்னன்ஸ்க்காக மட்டும்தான், ஒரு நல்ல ஆட்சி நீங்கள் நடத்தணும் அப்படின்னா அதை இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா சட்டம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலேட்டடாக வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை நானே சொல்லிடுவா. சரி, நானே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 44 என்னவாக இருக்கும் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அப்போ இது கரெக்டு. ஓகேவா, அடுத்து வேறு எது பார்த்தோம், அடுத்து வந்து மற்றதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு புதுசு, நீங்கள் டிபிஎஸ்பி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் எனிவே நம்ம பார்க்கலாம். 39A அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நீதி வந்து ஈக்குவலாக கிடைக்கணும். அட் த சேம் டைம் சில பேருனால சட்டத்தை வந்து சட்டத்தில் இந்த லாயர்லாம் வச்சு பார்க்க முடியாது, அவங்களுக்குலாம் ஃப்ரீ லீகல் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்கனைசேஷன் வந்து ஆர்டிகல் 40. பட் ஆனால் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்கிட்டருந்து ஜுடிஷியரி பிரித்தது வந்து எந்த ஆர்டிக்கல் கேட்டிங்கன்னா 50. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ இதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், இதுதான் கரெக்டு, நாட் கரெக்டுன்னு தானே கேட்குறாங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ப்ரொவிஷன் அண்டர் த டிபிஎஸ்பி அஸ் என்ஷைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ செக்யூரிங் ஃபார் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் கரெக்டாக, அடுத்தது வந்து ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத்து கரெக்டாக, அடுத்து பார்த்திங்கன்னா 1st 2 கரெக்டு, ப்ரொமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியா, செக்யூரிங் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். இதில் வந்து என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம காந்தியன் பிரின்சிபல்னு கேட்குறாங்க. ஸோ காந்தியன் பிரின்சிபல் அப்படிங்கிறப்ப எது வரும், ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து காந்தியன் பிரின்சிபல்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வராது, இன்டெலெக்சுவலில் தான் வரும். ஸோ இதில் வராது. இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் 213 தான். ஸோ காந்தியன் பிரின்சிபல் அப்படிங்கிறது 213, அவர் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பார், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வரும், இது வராது, ஃபஸ்ட் ஒன் வராது, அது இன்டெலெக்சுவல் லிபரலில் வரும். சரி, அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதனால தான் பக்கத்தில் டிஎன்பிசின்னு கொடுத்துருக்கேன், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் தேர் அ யூனிஃபார்ம் சிவில் கோட், எந்த ஸ்டேட்டில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் முடியும். ஸோ தப்பே கிடையாது, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதா, என்விரான்மெண்டல் இண்டெக்ஸு, இதெல்லாமே வந்து நம்ம இந்தியா வந்து லாஸ்ட் ரேங்கில் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்த ஆர்டிகலைஸ் தான் வந்துகிட்டே இருக்குது, முக்கியமாக எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கம்மிங் சண்டே வந்து இந்த குவிஸ் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.